வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் கீழ் தமிழ்நாடு ex-servicemen கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்போட சேவைகள் என்ன, அதனால முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு என்னென்ன பயன் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்கோவில் வருகிற வேலைவாய்ப்பு விவரங்களை பற்றி டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலில் அடிக்கடி வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆகையால் ஓய்வு பெற்று வந்த இராணுவ வீரர்கள் வேறு வேலை தேடுபவராக இருந்தால் டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த தமிழ்நாடு ex-servicemen கார்பரேஷன் லிமிடெட், இதை ஷார்ட்டாக டெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் இராணுவ வீரர்களின் நலன் கருதி டெஸ்கோ போன்ற மாநில முன்னாள் படைவீரர் கழகத்தை உருவாக்க அப்போதைய இராணுவ துணை அமைச்சர் திரு கேபி சிங் டியோ தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு, குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகம் லிமிடெட் 1986 ஜனவரி மாதம் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதோட சேவைகளை பற்றி பார்த்தீங்கன்னா, அரசு நிறுவனங்கள், துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் தேவைகளின் அடிப்படையில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் பிற தொடர்புடைய சேவைகளை வழங்குதல். மேலும் கணக்காளர், கணினி படித்தவர், வார்டன், நர்சிங் உதவியாளர், எழுத்தர், தட்டச்சர், தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர்கள், மருந்தாளுநர், ஆட்டோமொபைல் மெக்கானிக்ஸ், ஓட்டுநர்கள், தீயணைப்பு குழுவினர், கன்மேன் போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பிற மனித சக்திகளை வழங்குதல், பணம் செலுத்தும் பார்க்கிங் அமைப்பை நிர்வகித்தல் போன்ற சேவைகளில் இந்த முன்னாள் படைவீரர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு, அவர்களுக்கும் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் பல்வேறு வணிக நிறுவனங்களை திட்டமிடுதல், உருவாக்குதல், நிதி உதவிகளை வழங்குதல், பாதுகாத்தல் மற்றும் நடத்துதல் ஆகியவற்றில் தேவையான உதவிகளை வழங்குதல், அவர்கள் முன்னாள் படைவீரர்களின் மீள்குடியேற்றம் மறுவாழ்வுக்காக, முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் நலன் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்தல், முன்னாள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் மத்தியில் தொழில் முனைவோரை உருவாக்குதல், இவைகள் இந்த ex-servicemen கார்பரேஷன் லிமிடெட்டோட முக்கிய பணிகள். இதிலோட வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு முன்னாள் படைவீரர்கள் இந்த டெஸ்கோவில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கூகுளில் போயிட்டு tesco.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உடனே வரக்கூடிய இந்த tesco.in அப்படிங்கிற இந்த வெப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் டெஸ்கோவோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் டெஸ்கோவை பற்றி எல்லாம் நிறைய இன்ட்ரடக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட தேவைகள், இதோட சேவைகள் பற்றி எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்னது தான். இங்கே எபவுட்னு ஒன்று இருக்குது, எபவுட் அஸ், அதை கிளிக் பண்ணும்போது இங்கே அதை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்களோட அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க, டெஸ்கோவோட அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்காங்க. ஏதாவது தேவைகளுக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வேக்கன்சி அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, இதை கிளிக் பண்ணும்போது வேக்கன்சி ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே காட்டும். இன்றைக்கி வேக்கன்சி நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஏன்னா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ண ரெண்டு நாளைக்கு லீவ், இங்கே கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. அடுத்த ஒர்க்கிங் டேஸில் அப்டேட் கொடுக்குறதா இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அப்புறம் அவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வேணால் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இங்கே காண்டாக்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, இதை கிளிக் பண்ணும்போது இந்த டெஸ்கோவில் உள்ள எல்லா ஹையர் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாரோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் மட்டும் இல்லை, அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டெஸ்கோ ஆஃபீஸர்ஸ் காண்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ரீஜன் ஒரு 15 ரீஜனாக பிரிச்சுருக்காங்க. அந்தந்த ரீஜனோட ஆஃபீஸர் நேம், டெஸ்டினேஷன், அவங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இதை இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, இதை கிளிக் பண்ணும்போது இங்கே மூணு ஆப்ஷன் காட்டுது. நியூ எம்ப்ளாயி, ஓல்டு எம்ப்ளாயி, எம்ப்ளாயர் கிளைண்ட். நம்ம புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் நியூ எம்ப்ளாயி, இது ex-servicemen, இதை கிளிக் பண்ணுங்கள்.
உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக கொடுத்துருக்கிறது சர்வீஸ் நம்பர். முன்னாள் படைவீரர்களோட யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களோட சர்வீஸில் இருக்கும்போது உள்ள அவங்க சர்வீஸ் நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். அப்புறம் அவங்களோட முழு பெயர், அப்புறம் டெஸ்கோ நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்கோ நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு டெஸ்கோ நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க சர்வீஸில் இருக்கும்போது எந்த ரேங்கில் இருந்தாங்களோ அந்த ரேங்கை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே என்டர் பண்ணிட்டு ஆதார் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபில் பண்ணிட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங், பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இந்த டிக்ளரேஷனில் கிளிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடுங்க. சேவ் கொடுத்தாலே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அப்புறம் ஒரு முக்கியமாக கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, டெஸ்கோவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் அது வேலைக்கோடைய உத்தரவாதம் ஆகாது. ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாகின் பண்ணி வேகன்சி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேகன்சிக்கு நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணணும். அப்போ தான் அப்ளை பண்ணது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைன் வேகன்சிக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதுக்கு டெஸ்கோ டெக்னிக்கல் டீம் அல்லது இன்டர்நெட் கஃபே சென்டர் அல்லது காமன் சர்வீஸ் சென்டர் இவை எதுவுமே பொறுப்பாகாது, நீங்கள் தான் முழு பொறுப்பு. அதனால் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.